எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பாடலும் ரொம்ப கியூட்டா இருந்தது. இந்த எப்படிடா மட்டும் எப்படி எப்ப அட்டாச் பண்ணீங்க அப்படிங்கறதும் சொல்லிருங்க. எப்படிடா வந்து அதுதான் அது டீசருக்கு வர்க் ஆனது வந்து அது பாக்கியராஜ் சாரோட ரியாக்ஷன் பார்த்த உடனே போட்டு வந்து
விஷ்ணு விஷ்ணு ஆமா விஷ்ணுவோட நண்பர்கள் அளவு விஷ்ணு இளவரசன் ஆமா அவர்தான் சும்மா பேசுமா வடிவேல் சார் ஒண்ணு இருப்பாருல்ல அடி வாங்கி பறந்து கிரிட்டு 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 வாழ்க்கை வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு இருக்குங்கும் போது அந்த யூஸ் பண்ண டயலாக் மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்துல அந்த மாதிரி ஒரு கிரிட்டு கிரிட்டு மொமெண்ட் இருக்கும். அதனால இன்னும் ஜாஸ்தி ஆகிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷோட திருச்சி படமாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட்டாக அந்த படம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த வகையிலும் வந்து டானாவை பார்க்குறப்போ இது வந்து ஒரு எமோஷ்னலாக நம்மளை வந்து அழவைக்கிற ஒரு ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் எப்படி டானா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்? இது வந்து ஆர்டிஸ்டோட என்ன சொல்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். டைரக்டர்ஸ் ஃபிலிம் பசங்க தென் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால சூப்பர் ப்ரோ. ஸோ இது என்னென்னா நீங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னதுனால கவின் அவர்களையும் வந்து அப்படின்னா தசம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த படம் எவ்வளோ முக்கியமான படம் அவங்க ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் கண்ணிலேருந்து பார்க்குறப்போ எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க கவின் ப்ரோ வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஃபார்முலா பேசியிருக்கோம், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மியூச்சுவலாக நாங்கள் பேசுவோம். அதான் இங்கே வந்து மக்கள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை சூப்பராக பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன். எங்கே கை தூக்குங்க, சூப்பரா சார் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா எல்லா இடத்துக்கும் சப்போர்ட்டாக கொடுத்துட்றீங்க. இந்த படம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், யூத்ஃபுல் ஒரு எமோஷனாக ஃபேமிலி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூத்ஃபுல் படமாக இருக்கும். ஒரு எடிட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு நாலு விஷயம் தேவைப்படும், ஸ்கிரிப்டு, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, விஷுவலு, மியூசிக், இது எல்லாமே பிளண்டாகி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவரே எடிட்டர் தான், கணேஷ் ப்ரோவே ஒரு எடிட்டர் தான். ஸோ வந்து அவர் எழுதும்போதே ஃபுல் பேக்டாகவே எழுதியிருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருமே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் படம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். கவின் ப்ரோ பண்ணால் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் விஷுவல் எழில் ப்ரோ, ஏன்னா எங்களுக்கு அந்த தினமும் கான்வர்சேஷன் இருக்கிறதுனால ஸ்பாட்லேயே நாங்கள் வந்து பேசி இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணியிருக்கோம். டேரக்டர் இப்போ இது வேணுங்கிற போதே எங்களுக்கு அந்த ஷார்ட்டு, விஷுவலு, எடிட் சீன் இவ்வளோ வரும் அப்படின்னு பேக்டாக முடிச்சிருவோம். எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக பேக்டாகிடும். அண்டு ஜென்ரோ நாங்கள் அவர் போட்டு கொடுத்த மியூசிக்கும் படத்துக்கும் அப்படியே பிளெண்ட் ஆகிடுச்சு, செம்மையாக எமோஷன்ஸ் வரைக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சிட்டாரு. என்னை பற்றியே பேசுகிறாங்க, யாரோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு சொல்ல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், எப்போவுமே எல்லாம் கம்மியாக தான் பேசுவீங்களா எல்லாருமே, இல்லை பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா இவ்வளோ நம்ம பேசணும் அப்படின்னு? அதாவது எனக்கு என்ன டவுட்னா, ட்ரீலர் பார்க்குறப்போ இவ்வளோ ஃபயராக இருக்குது, சாங் பார்க்குறப்போ இவ்வளோ எனர்ஜியாக இருக்குது, இந்த டீம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு யோசிக்க முடியல. எப்படி பேசுவீங்களா ஷூட் பண்ணுறது? அவங்களுக்குள்ள கண்ணால் நிறையா பேசிக்கிறாங்க, நான் பார்த்தேன் இங்கேருந்து ஒரு படம் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ வந்து இன்னும் ட்ரெய்லர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு முக்கியமான
யூ சோ மச். ரொம்ப நன்றி. பேச விடுங்க. இல்ல அதான் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுங்க. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு பேர் பத்தி சொல்லியிருந்தோம். எல்லாருடைய ஃபேவரட் மூவியா இருந்த முதல் நீ முடிவு உன்னுடைய ஹரிஷ் இருக்காரு. அண்ட் என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான அறிவியல் வாய் பதிவு பேர்ல நீங்க இருக்காங்க. அண்ட் இனிமே எல்லாத்துக்கும் ஃபேவரட் ஆக போற டாலர் பேப்பர் இயக்குனர் கணேஷ் அவர்களும் இருக்காங்க. அதுவும் இந்த வாழ் படம் ரிலீஸ் டைம்லாம் இவரோட கிளிப்பிங்ஸ் வந்து வந்து எனக்கு வெறுப்பேத்திட்டே இருந்துச்சு. என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Thank you so much. வாழ் படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்களும் முதல் நீ முடிவு நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னன்னா டேரக்டர் வந்து நீங்க வந்து ஒரு வழுக்க டைமா அடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ஆக்சுவலி என்னன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு இல்ல எனக்கு இது புதுசா இருக்கு. சரி, நான் ஒரு கண்ட்ரோல்ட் என்வாயர்மெண்ட்லேயே பேசி பழகிருக்கேன். இப்போ நானும் பாபு எல்லாம் வந்து காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்ச பசங்களை. ஓ அப்படியா? வந்து லாயலா வந்து விஸ்காம் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். இவங்க வந்து விஸ்காம் 31 பிசி 31 நான் பிசி 31 என் பேட்ச்ல. ஸோ அப்பதான் இந்த ரேடியோல எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. ஆனா இப்படி ஒரு பப்ளிக்ல இருக்குல்ல, இப்போ கான்ஸ்டா ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க, கலைப்பாங்க. யாருமே படத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு கிளம்பி வந்திருக்கீங்களா? ட்ரெய்லர் லான்ச் இல்ல அப்படி இல்ல. நல்ல டீம் எல்லாருமே இல்ல அந்த ஸ்மைல் தான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. நல்லா அடிஸ்ட் எனக்கு அழகா தான் இருக்காங்க. எஸ் ஐ நோ. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஹரிஷ் இங்கதான் இருக்கீங்க, தெரியுதா? ஓகே, ஸோ முதல் நீ முடிவு அடுத்து டாடா. ஸோ டாடா என்ன ரோல் பிளே பண்ணிருக்கீங்க? நான் வந்து கவிழன் அவனோட ஃப்ரெண்டா பிளே பண்ணிருக்கேன் படத்துல. வாவ் வாவா? ஓகே, அவ்வளவு பெரிய மேட்டர். ஆமா, நீங்க வந்து அந்த படத்துலயே ஃப்ரெண்டா என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்துல ஃப்ரெண்டா என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாத்து. நல்ல ஃப்ரெண்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன் நானு. எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. வாவ், சரி, முடிவு படத்துலயே அப்படிதான் பண்ணேன். ஃப்ரெண்டுனாலே நல்ல விஷயங்கள் பண்றவங்க தானே. வாவ், ஃப்ரெண்டுல என்ன நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுனாலே ஃப்ரெண்டு தான். ஆமா, அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்க. சோ கவின் அவரோட நீங்க நடிச்ச அந்த காம்போ எப்படி இருந்துச்சு? கவின் அவர்கள், கவின் ஆக்சுவலா முதல் நீ முடிவு உண்மை பார்த்துட்டு தான் வந்து எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி ரெஃபர் பண்ணாரு. கணேஷ் நாக்கு அப்படி எல்லாருமே பிடிச்சி ஃபர்ஸ்டே அவங்க வந்துட்டு சீன்ஸ்லாம் ஓவராலாக என்ன ஸ்டோரி எனக்கு ஸ்கிரிப்டே கொடுத்துட்டாங்க. இதுதான் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு நீங்கள்லாம் சொல்லுங்க, நான் வந்து நடிக்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம், எனக்கு அப்படி தான் இருந்தது. கவிஞனா வந்துட்டு நான் அவர் நடித்த பர்ஃபார்மன்ஸாக நான் நிறையா பார்த்ததில்ல. நான் பிக் பாஸில் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அதனால் கூட நடிக்கும்போது அவர் எந்த அளவுக்கு ரியல், எனக்கு ரொம்ப கேஷுவலாக அவரோட நடிப்பு இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். அதனால் அது நம்ம நடிக்கிறோம் ஆக்ஷனாக வந்து போயிட்டு இந்த ஹோல் செட்டோட ஒர்க் பண்ணுறதே அப்படிதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம ஒன்று பண்ணுறோம், எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. செம சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படியும் ரொமான்ஸ் சீன்ஸில் ஹீரோயின் கூட ஷாட்ஸ் இருக்கும். ஸோ ஹவு ஹாப்பி அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க, சொல்லியிருந்தேன் நான் அப்படின்னு ஆசையாக போயிட்டுருக்கேன். ஸோ அப்பர்ணா தாஸ் கூட நடிச்ச அந்த அனுபவம், அப்பர்ணா தாஸ் வந்து ஒரு மேட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அந்த ஃபிலிமில் வந்து என்ன பண்ணி ரெண்டு பேருமே இப்போ இது ரொம்ப இமோஷனலான ஸ்டோரி. ரெண்டு பேருமே நடிச்சு எனக்கு படம் நிறையா போர்ஷன்ஸ் அவங்க ஷூட் பண்ணும்போது நான் பார்த்ததில்ல. படமாக நான் மொத்தமாக பார்க்கும்போது நான் ஷூட்டிங் போது இல்லாத சீன்ஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, அப்பர்ணாவும் சரி கவிழனாவும் சரி, அவங்களோட ஆக்டிங் ரேஞ்ச் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி இமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு இந்த படத்தில் தெரியும். வாவ் வாவ் வாவ், பாருங்கள்.
உங்க ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிட்டாரு பதட்டமா இருக்கா கவின் அவர்கள் அதுல ஃப்ரெண்ட் மாதிரி ஃப்ரெண்ட் தானே ஃப்ரெண்ட் தான் அதாவது அந்த கேரக்டராவே ப்ளே பண்ணிட்டீங்க அப்படி ஆமா சூப்பர் இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ப்ரோ எனக்கு இதுக்கப்புறம் ஆயிக்கலாமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறேன் உங்களுடைய ஹாய் பிரதீப் ப்ரோ கணேஷ் ப்ரோ ஹாய் மச்சான் சாரி எல்லாருமே சரி டெக்னீஷியனா ஒரு எடிட்டர் சரி ஆக்டர் சரி எல்லாருமே சேர்ந்து ஒரு எல்லாருமே பெஸ்ட் பெஸ்ட் அதனாலதான் இங்க வந்து இப்படி நிக்கிறோன்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஸோ இன் வாட் எவர் வேஸ் யூ கேன் உங்களோட பெஸ்ட் நீங்க போட்டீங்கன்னா ஏதோ இந்த அளவுக்கு ஒரு மாதிரி வர முடியலன்னா கூட ஏதோ ஒரு வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணுங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா வந்து படம் பாருங்க February 10th வந்து எல்லா தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண மறந்துட்டு ஓகே ஸோ டேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் ஹாய் நலன் டாடா சொல்லு என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க நலன் நீங்கள் நடிச்ச படம் பற்றி சொல்லுங்க சார் கொஞ்சம் அவன் சாக்லேட் நினைச்சான் ஓகே ஹாய் சார் எல்லாரும் ஹாய் சார் ஹாய் மணிகண்டனா வாழ்ந்துருக்கு நீ இந்த படம் வந்துச்சுன்னா இது மட்டும் சொல்றேன் 2023 ஓட டாப் 10 பெர்ஃபார்மன்ஸ்ல கவின் இருப்பார் இது எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க இதை நான் இங்க சொல்றேன் 2023 ஓட டாப் 10 பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா கவின் இருப்பார் பேசியிருக்கோம் மாமா மச்சம்லாம் பேசி என்னோ பண்ணியிருக்கோம் பர்ஃபார்மன்ஸா கூட நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பட் அதுதான் சொல்றேன் அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு இம்பாக்ட் அங்கே கொடுத்தாங்க அவர் கொடுத்தாரு கவினஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு தைரியம் வரல ஸ்பாட்லயே உட்காந்து எக்ஸ்ட்ரா சீன்ஸ்லாம் எடுக்கணும் இது கவின் பண்ணுவாரு ஈஸியாக பண்ணிடுவாங்க அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய எல்லாம் பண்ணி நிறைய ஆல்டர்லாம் பண்ணி பண்ணிடுவேன் நான் ரொம்ப ரசிச்சு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான் பர்சனலாவே ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் என் புறநல சொல்லல பொதுவாக சொல்றேன் படத்தை பத்தி என்ன சொல்றது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெட்ஜெண்ட் வாங்கியிருக்காங்க சாதாரணமா ஒரு படத்தை அவங்க வாங்க மாட்டாங்க ஸோ அவங்க பண்றாங்கனாலே அதுதான் எங்களோட செல்லிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் படத்தை பத்தி சொல்லணும்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல 19 ரிலீஸ் ஆகுது நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் அதான் எங்களை பத்தி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பசங்களை பத்தி ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமா ஒரு ப்ராஜெக்ட்ல வருவோம் எல்லாரும் வேலை பார்ப்போம் ஃப்ரெண்டாகி வெளியில போவோம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இது ரிவர்ஸ் நடந்த ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க வேலையை போட்டுட்டு சரி வாங்கிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பிடிச்சு பண்ணி ப்ராசஸோட என்ன சொல்றது பிகினிங் டு எண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும்
காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி கிளம்பும் போதே நான் சொன்னேன், டே பெரிய லெவலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் வாங்கடாம தான் கிளம்பி போனோம் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி தான் படம் வந்திருக்கு. ரொம்ப சோல்ஃபுல்லாக அதான் சொன்னேன், ஃபஸ்ட் படம் நான் என் ஃபேமிலியோட உட்காந்து எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் பார்க்கணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி நான் ஃபேமிலியோட, நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இப்போ எந்த ஒரு நெருடலும் இல்லாமல் நெளியாமல் கிளியாமல் ஒரு படம் பார்க்கலாம், அதை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நம்ம. ரொம்ப அழகா ஆக்சுவலா சொல்லிட்டாங்க சுவாந்தி. நமக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, டேரக்டருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. நான் ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்கேன், நீங்க பேசுறீங்களா இன்னொருத்தருக்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா. இப்ப தெரியுது எவ்வளவு பிரின்சிபல்ஸ் எவ்வளவு ஒருத்தர் போகுது இந்த படத்துல என்ன. சோ எனக்கு என்ன, நான் ரொம்ப மோஸ்ட் இமோஷனல் மூமெண்ட் இருக்கேன், பர்டிகுலர் மூமெண்ட். இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அந்த ஒரு டீமா இந்த ஒரு மேடைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ரூமில் ஒரு கதை எழுதிருக்கீங்க, அங்கேக்கும் இந்த ட்ராவலுக்கும். ஸோ அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் அந்த செக்ஸ் ஆஃப் பாடம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு எமோஷனல் மூமெண்ட். அதான் ஐம் லிவிங் த மூமெண்ட் தான் அந்த நிற்கிறது. எல்லாரையும் பார்த்தா எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோன்றதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எமோஷனலான மூமெண்ட். ஸோ இதுதான் பண்ணுங்க. செலக்ட் பண்ற ஆட்களுக்கு வந்து ஸ்வாதி வந்து ஒரு பைக் வாங்கி தருவாங்க, ஓகேவா? சோ என்னென்ன சாப்பாடு வேணுமோ அவங்களுக்கு, நீங்க இல்ல நீங்க இன்னைக்கு. சோ ஜென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு கம்போசர் அவரு. சோ இன்னும் நிறைய நிறைய ஸ்டப் அவருக்கு இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பார்க்க போறீங்க. சோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஜென்னோட ஆர்ஆர் எஸ்பெஷலி, ஓகே. சாங்ஸ் தாண்டி ஆர்ஆரா ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணிருக்காரு. சோ அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நான் அடிமை ஜென்னோட இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் அவர் போட்டது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சமான ஒரு டிஜே ஆர்ஆர் சொல்கிறேன். ஸோ அவங்க அண்ட் அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உட்காந்துருக்காங்க, இங்கே எல்லாருமே இருக்காங்க, கேமராமேன், காஸ்டியூம் டிசைனர் இருக்காங்க, அங்கே ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பின்னாடி ஆஷிகா இருக்காங்க, அங்கே காஸ்டியூம் ஒர்க் பண்ண வந்திருக்காங்க, அவங்க எங்கள் டேரக்ஷன் டீம் அங்கே இருக்கானுங்க, அங்கே இருக்கானுங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட பிடிச்சவனுங்க. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆமாம் வாங்க வாங்க சீக்கிரம் ஒரு நாளும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஒரு ஃபாஸ்ட் ட்ரைலர் பேர் மட்டும் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் ராதிகா. சஞ்சய், கார்த்திக், கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப 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 இமோஷனலான ஒரு மூமெண்ட், ஏன்னா நான் என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட், அண்ட் நான் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு படம், அண்ட் ஷூட் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கடைசியில் நம்ம இந்த ஆடியோ லான்ச் ஃபைனலி வி ஆர் ஹியர் அண்ட் ஆஸ் அ டீம் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஆர் செல்ஃப். வி ஆர் ஹியர் அண்ட் ஆர் ஃபிலிம் இஸ் கோன் கம் அவுட். அப்புறம் I have to say a few thank you to a few people. Okay, wow. Okay. So first, my director Ganesh, from the time ivanga vande Kerala vande engitta first story sonnadilirundhu to the end of the film, he was there for each and every shot, every scene, ellathukkum correct ah explain panni
எல்லாமே ஹி வாஸ் தேர் அஸ் அ பேக் போன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் அண்ட் யூ ஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் யூ வில் ஆல்வேஸ் பி அண்ட் தென் நம்ம டிஓபி எழில் அண்ணா யூ லைக் அ பிரதர் எனக்கு இந்த டீமில் எல்லாரும் வந்து ஃபேமிலி மாதிரி இது நான் என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி யாரையும் தெரியாது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் தெரியும் பட் தே ஆல் பிகேம் அ ஃபேமிலி டு மீ கதிரண்ணா அண்ட் மை கேக்ஸ் ஸ்விகி ராதிகா ஆல் மை ஏடி டீம்ஸ் எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் மணிமாறண்ணா அண்ட் ஐ ஹவ் டு டாக் அபவுட் அவர் மியூசிக் டைரக்டர் பிகாஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி நம்ம இஃப் ஐ ஹவ் டன் சம்திங் அண்ட் இஃப் அது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் வரும்போது பிடிக்கும்னா அதோட மெயின் ரீசன் அதில் மியூசிக்காக இருக்கும் மேபி எல்லா சீன்ஸும் வந்து அப்லிஃப்ட் பண்ணுது மியூசிக்காக இருக்கும் ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் அண்ட் ஆல் த லவ் டு யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாட் எல்ஸ் இஸ் ஏ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் கவின் பிகாஸ் இஃப் ஹீ வாஸ் நாட் தேர் ஐ வுடன்ட் பீ ஹியர் பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் ஹூ டோல்ட் கணேஷ் அபவுட் மீ அண்ட் மீ அபவுட் கணேஷ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஃபார் எவ்ரி சீன்ஸ் ஐ பர்ஃபார்ம் இஃப் ஹீ வாஸ்ன்ட் தேர் இட் வுடன் ஹாவ் பீன் பாசிபிள் ஸோ யா அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச் Feb 10th எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் திஸ் இஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் தமிழ் சினிமா ஐ ஹோப் யூ வில் ஆல் மேக் இட் பியூட்டிஃபுல் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மேம் உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5 to 9 ஷோ பண்ணுறேன் இந்த தாதா படத்தோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி அப்படிங்கிறனால இந்த 1 week மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஒரு செஷன் போயிட்டு இருந்துச்சு எங்கள் ஷோவில் அதில் ஹீரோ டீம் ஹீரோயின் டீம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ்லாம் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ நான் கேட்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தமிழ் அப்புறம்னா ஏன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் தெரியலங்கிறது நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்கிற அளவுக்கு இருக்குது ரொம்ப நல்லா பேசுறீங்க தேங்க்யூ ஸோ மச் பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்னா முதல்ல அந்த லாங்குவேஜ்லேருந்து எஃபர்ட் போடுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னா ஜென்ரலாக டப்பிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு எஃபர்ட்டோடு வந்திருக்கீங்க முதல்ல வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரெண்டாவது இந்த படத்தை வந்து உங்களுக்கு கணேஷ் சொல்லும்போது ஆனஸ்டாக சொல்லுங்கள் பயமாக இருந்ததா இல்லையா பயமாக இருந்ததா இந்த சென்ஸ் புரியல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டாக லீடாக பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்ஸ்லாம் ஜென்ரலாக பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ இண்டஸ்ட்ரி மாறிடுச்சுன்னு தெரியும் நீங்கள் என்ன யோசிச்சிங்க நிஜமாக சொல்லணும்னா அந்த மாதிரி பயம் எல்லாம் இல்லை ஆக்சுவலி கதை சொல்லும்போது வந்து இன்டர்வெல்னு சொன்ன போது தான் ஓ இப்போ தான் இன்டர்வெல் ஆகுதா ஏன்னா இன்டர்வெல்க்கு முன்னாடி நிறைய விஷயம் நடக்குது அப்புறம் அங்கே இங்கே எனக்கு கொஞ்சம் அழ வந்துட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஸோ வென் ஹீ டோல் தி ஸ்டோரி அப்போவே எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு ஸோ தென் இப்போ நான் பண்ணலனா ஹீ வில் ஆஸ்க் சம் அதர் லக்கி ஆக்ட்ரஸ் டு ஆக்ட் ஸோ தென் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் நிஜமா இந்த டீசர் பார்க்கும்போதும் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஆனஸ்டா ஒரு விஷயம் தோணுச்சு என்னன்னா ஒரு ஹீரோயினுக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ஹீரோயின் வந்துட்டாலே அடுத்தா பாட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இல்லாமல் ஒரு ஹீரோயின் நல்லா நடிக்கிறாங்க அதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நிஜமானதே ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இந்த கதை கேட்கும் போது உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சுதா இல்ல இது பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்குங்கிறத நீங்க கெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரியும் ஆமா 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 இது ஸ்கோப் இருக்குன்னு கெஸ் கிடையாது ஐ வாஸ் ஷோர் இது 100% எனக்கு கிடைக்கிற என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில் லீடாக பண்ணும்போது இதை விட பெட்டரான ஒரு படம் கிடைக்காதுன்ற நம்பிக்கையில் தான் நான் ஃபர்ஸ்ட் இதில் எஸ்ன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்டோரியெல்லாம் என் அம்மாக்கெல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப பிடிச்சாங்க ஸோ அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்குது ஸோ அதனால this could be என்ன சொல்றது first step to a long journey ahead ஜென்ரலா வந்து மலையாளத்துல இருந்து வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா நடிப்பாங்க அழகா இருப்பாங்க அது போக பாட்டும் பாடுவாங்க நான் பாட மாட்டேன்னா ஜென்ரலா இருக்கும் ரெண்டாவது இப்போ நீங்க வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வரீங்க ரெண்டு படமும் பண்றீங்க ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையும் மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி நிறைய அங்கேயும் நல்ல நல்ல படங்கள்லாம் நிறைய வருது ஸோ நீங்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே வார வாரம் ஹீரோயின் வருதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து வெள்ளிக்கிழமை படம் வர மாதிரி தான் வந்துட்டே இருப்பாங்க என்னைக்கு லீடிங் ஹீரோயின்ஸ் இருந்தாலும் அது ஒரு மலையாள ஹீரோயின் இருப்பாங்க உங்களுக்கு யாராவது மென்டார் யாராவது இருக்காங்களா இவங்கள மாதிரி இவ்வளோ மாதிரி பண்ணணும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்கள மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே
கண்டிப்பா இருக்கும் ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இத கூட வெளிய சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க இல்ல, நம்ம முன்னாடி நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. சோ நிறைய ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க வந்து லிசனர்ஸ் போக பிளஸ் இங்க இருக்கிற ஆடியன்ஸ் யாராவது அப்புறமா ஜாஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்கலாம். கேக்குற மாதிரியான கேள்விகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஐ வாண்ட் டு நோ இஃப் தேர் இஸ் எனி மலையாளிஸ் இன் தி ஆடியன்ஸ். ஏங்க எல்லாமே இருப்பாங்க உலகத்துல, எந்த மொழியும் இல்ல. என்ன அறியோ சுகல்ல நாட்டுல விட கோட்டம் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா கையை தூக்குனீங்கன்னா நான் மைக் வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா நம்ம மூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே பை. ஃபர்ஸ்ட் அப்பர்ணா வந்து பீஸ்டி செட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ரோலுக்கு ஒரு ஒரு ஆள் தேவை அப்படின்னு இருக்கும் போது ஒரு நாள் பீஸ்ட்டு செட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா சார் அந்த மாதிரி ஒரு கம் பண்ணிட்டு இருந்தாரு. நெல்சன்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி, அவரையும் கூப்பிட்டு நீ எதுக்கு வேற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் ஒருத்தர தூக்கிட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் பிடிவி சார் தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே அந்த கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு திருப்பு முனைய அந்த மாதிரி அவர் இடத்துல இருந்து சூப்பரா இருக்கும். செம ஸ்வீட்டான ஒரு ரோல், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிடிவி சார். பாக்யராஜ் சார், ஐஸ்வர்யா மேம், ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு நிஜமாவே செம ஹாப்பி ஒரு ரெண்டு லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது. படம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸாக தான் இருப்பாங்க, பட் ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவ்வளோ இருந்தாலும் இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த அக்செப்டன்ஸ் டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க ரெண்டு பேருக்குமே. அடுத்ததான் விஜயன் படம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஜீரோ ஹோப்ஸ் தான் வச்சுருந்தேன் நிஜமாகவே. ஏன்னா ஆசைப்பட்டால் அது ஒன்று நடக்கும், சரி எதுக்கு அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தோம். பார்த்தா அவங்க படம் பார்த்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி. அது சொன்னதுமே சரி ஓகே நம்ம ட்ரெஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெக்கக்னேஷன் நான் அதை பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும், உங்கள் மனசில் கண்டிப்பாக டாடாக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெஜெண்ட், முக்கியமாக சண்பகமூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யா திங்க் மியூசிக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் படத்தில் அதை தாண்டி தனியாகவே ரொம்ப இருக்குது. ஒரு ரெண்டு ப்ரொமோஷனல் சாங்ஸ் நாங்கள் தனியாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட், முக்கியமாக பரதன் அண்ட் கார்த்திக் பாஸ்கர், தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட் மினிட் வேலை தான், ஆனால் லாஸ்ட் மினிட் வேலைன்ற மாதிரியே தெரியாமல் அது வந்து எல்லாருமே சூப்பராக பிடிக்க மாதிரி பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக அதில் இன்னொரு ஒரே ஒரு ப்ரொமோஷனல் சாங், முக்கியமான சாங்கு யுவன் சார் பாடியிருக்காரு, போகாதேன்ற ஒரு பாட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு சாங். அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்லி ஃபார் ப்ரொமோஷன். அது வந்து கரெக்டாக 8ஆம் தேதி காலையில் உங்கள் எல்லாருக்குமே வந்துடும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இந்த ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, ஏன்னா நான் வந்து ஒரு சீரியல்லிருந்து வந்திருக்கேன், ஒரு டெலிவிஷன் வந்து எனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சுன்றது அதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஏன்னா சீரியல் டே டு டே நம்ம நடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு நாள் முடித்ததும் ஒவ்வொரு நாள் ஃபீட்பேக் கிடச்சிரும். ஒரு எபிசோடு வருதுன்னா நீங்கள் வீட்டுக்கு போனதுமே அம்மாட்ட கேட்டுருவேன் இன்றைக்கி எபிசோடு ஓகேவா அப்படின்னா, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லிடுவாங்க. நல்லா நிறைய ஃபஸ்ட் இன்டர்வலே ஆஃப் பண்ணிட்டேன், அந்த பிரேக் வரும் இல்லையா அங்கேயே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த சீரியல் கொடுத்த ஹோம்ஒர்க்கு தான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணுது நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே ஆல்வேஸ் கேர்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து இதுவும் லிஸ்னர்ஸ் கேட்ட விஷயம் தான், உங்களோட வி ஆர் த பாய்ஸ் டீம் வந்து பிக் பாஸ்ல என்டர்டெயின் பண்ண அளவுக்கு வர அதுக்கப்புறம் எந்த டீமே என்டர்டெயின் பண்ணல. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு டீமா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரஷரை தாண்டி நீங்க ரொம்ப இயல்பா இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எந்த இடத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொடுக்கல, அப்புறம் பின்னால பேசல, அதோட வெளிப்பாடாதான் இப்ப வெளிவந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களோன்னு தோணுது. அந்த பாண்டிங் அங்க எப்படி இருக்கும், எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? அதுதான், சோ சில விஷயங்கள் நம்மளால பிளான் பண்ண முடியாது, ரொம்ப பிளான் பண்ணோம் அப்படின்னா நடக்கவும் நடக்காது. அது நேச்சுரலாக என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அமைஞ்சது தான் அது. ஸோ அதில் முக்கியமாக சொய்யா அது அந்த மாதிரியே வந்துச்சு, அப்போ அந்த மாதிரி அப்படியே இருக்குது. மேபி அது ரொம்ப நேச்சுரலாக இருந்ததால தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அது ஃபீல் குட். நெக்ஸ்ட் வந்து கவின் ரொம்ப நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு ஆள். அண்ணாண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, இல்லை நாங்கள் பார்த்ததில்ல, இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டுக்கோமே. ஆமாவா இல்லையா? இல்லாமல் நான் பொய் சொல்ல மாதிரி இருக்கே. இல்லை இல்லை, கேள்வியை முடிச்சிடுங்க, பாதியிலே விட்டீங்க. இல்லை நல்லா பாட்டு பாடுற ஒரு ஆள், ஏற்கனவே வந்த பாட்டாக இருந்தாலும் ஓன் லிரிக்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணுற ஆள், எங்களுக்காக எதாவது பாட்டு பாடுவாரா அப்படின்னு? அது என்னன்னா பண்ணுறது எதுவுமே இல்லைனா பைத்தியம் முடிச்சிக்கும் போது ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பைத்தியகரத்தனமாக பண்ணது அது. அதை சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டாம்.
இப்போ எனக்கு ஓகே ஆக்டிங் பேஷன் அது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, அதனால அதை நம்பி தைரியமாக பண்ணுறோம். அதே போல் அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு வரணும், யாருக்கு வருதோ இல்லையோ எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு நிஜமாகவே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்குது. ஏன்னா ஏதோ நம்ம பண்ண வேலையே இப்போ தியேட்டர்லாம் அட்லீஸ்ட் லைட் எல்லாம் ஆஃபில் இருக்கும், அப்போ நம்ம யாராவது எதாவது சொன்னாங்கன்னா கூட ஓகே லைட்லாம் ஆஃபில். இப்போ ஒரு மாதிரி வெட்ட வெளியில் இது வந்து எங்கள் பாட்டெல்லாம் போடும்போதே அதுவே ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பல பேர் முன்னிலையில் அந்த சம்பவம் நடக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க கூச்சப்படுறீங்களே அப்படியே ஓவர் வார்மிங்கா ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க, அப்படி ஒரு செஷன் தான் இருக்குது. ஏன்னா உங்களை வந்து மீட் பண்றதுக்காக நிறைய ஃபேன்ஸ் இங்க வந்திருக்காங்க, நிறைய எஃபோர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து உங்களுக்கான டைம், நீங்க கவிட்டு ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும் நான் முடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் யார் கை தூக்குனாங்கன்னா அந்த செல்வார் இல்ல கலர் அவங்ககிட்ட இருந்து போலாம், அவங்களுக்கு மைக் கொடுத்துருங்களா ப்ளீஸ். மேம் இப்ப நீங்க கை தூக்கலாம், நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே கை தூக்குறீங்க, உங்க ஆர்வம் புரிஞ்சுது. அதே மாதிரி உங்க கேள்வியும் அழகா இருக்கும், உங்க நம்பிக்கையோட உங்ககிட்ட மைக்க கொடுக்கணும். உங்க பேரு, உங்க பேரு எங்கிருந்து வரீங்க, அப்படி யாரும் இல்லை. நான் வந்து உமா பள்ளிக்கரணையில இருந்து வரேன். ஹாய் கவின். ஹாய் மேம். நாங்க இங்க எல்லாருமே உங்க பெரிய ஃபேன். Thank you so much. டாடாவோட எல்லா உங்களோட எல்லா இன்டர்வியூஸ் நாங்க பார்த்தோம். இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்குது. அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்களை வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வைக்காதீங்க, முடிஞ்சா சீக்கிரம் சீக்கிரம் இதே மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் கொடுத்துட்டே இருங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஏன்னா இப்போ மேபி அவங்களாம் டெலிவிஷன்ல இருந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே இவ்வளோ தூரம் ஏதோ வேலையை கரெக்டாக பண்ற ஒரு பையன் நினைக்கிறதால தான் அந்த வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் மேம், தேங்க்யூ சோ மச்.